வெற்றியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு. பயம் எதற்கு? நீங்க உங்க செல்ஃப் கேர் வந்து எப்படி பண்ணிப்பீங்க? சோ இப்ப சம்மர் வேற வந்துச்சு, ஹைட்ரேட்டடா வச்சுக்கூடிய ஸ்பெஷலா சில ஜூஸஸ் எல்லாம் இருக்கு, அதை ஃபாலோ பண்ணுங்க. நீங்க வந்து ப்ளோவா தான் இருக்கீங்க, சோ அதுக்கெல்லாம் என்ன காரணம்? லைட் எல்லாம் என்ன வழியறதுன்னு சொல்லுவாங்க, அது தெரியவே இல்லை, அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க? உங்கள் கனவு ரிட்டையர்மெண்ட் வாழ்க்கையை தேர்ந்தெடுக்க இந்த மகாசிவராத்திரி வாரத்தில் ஓர் அற்புத வாய்ப்பு. அனன்யாஸ் நானா நானி ஃபேஸ் 7 booking started. தமிழ் பால் பொருட்களை தமிழகம் முழுவதும் விநியோகம் செய்ய விநியோகஸ்தர்கள் தேவை. விநியோகஸ்தராக இருக்க செக்யூரிட்டி டெபாசிட் தேவையில்லை. உணவுப் பொருட்களின் விநியோகஸ்தராக இருக்க வேண்டும். அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் 11 நாட்களில் தீர்வு காண ஸ்ரீ மாரியம்மன் ஜோதிட நிலையம். தொடர்புகளுக்கு 0091 990 816 585 6. குமுதம் நேயர்களுக்கு ஒரு பெரிய ஹாய். ஸோ இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் தாங்க நம்ம கூட இருக்காங்க. எஸ், தமிழும் சரஸ்வதியும் ஃபேம் சங்கீதா நம்ம கூட இருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஷோக்குள்ள அவங்களை வெல்கம் பண்ணிடலாம். வெல்கம் டு தி ஷோ. தேங்க்யூ ஸோ மச். ஸோ இப்போ வந்து குமுதம் ஸ்நேகிதி நேயர்களுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் டிப் மாதிரி சொல்லுங்க. ஏன்னா நீங்க ஆப்வியஸா ஒரு சீரியல் ஆர்டிஸ்ட், ஸோ உங்களை வந்து இன்ஸ்பயர் பண்றவங்க நிறைய பேர் இருப்பாங்க. நீங்க உங்க செல்ஃப் கேர் வந்து எப்படி பண்ணிப்பீங்க? ஸோ இப்போ சம்மர் வேற வந்துருச்சு, ஸோ பயங்கர ஹாட்டா பாத்தீங்களா, எவ்வளவு ஹாட்டா இருக்கு. ஒரு ஃபேனுக்கு நாங்க அவ்வளவு போராடுவோம். ஸோ இப்போ கூட நீங்க வந்து க்ளோவா தான் இருக்கீங்க, சோ அதுக்கெல்லாம் என்ன காரணம்? லைட் எல்லாம் இந்த லைட்ஸ் எல்லாம் தான் காரணம் க்ளோவா இருக்கு. இல்ல சீரியஸா, நிஜமா அவ்வளவுதான். நம்ம தண்ணி நிறைய குடிங்க, நிறைய ஜூஸ் குடிங்க. சம்மர் டைம்ல எல்லாரும் சொல்ற விஷயம் தான், புதுசா எதுவும் தனியா சொல்ல போறது இல்ல. தண்ணி நிறைய குடிங்க, ஜூஸ் நிறைய குடிங்க, அலுவரா ஜூஸ் எடுத்துக்கோங்க, அப்புறம் இந்த மஸ்மெலன் ஜூஸ்லாம் நிறைய, இந்த ஹைட்ரேட்டடாக வச்சுக்கூடிய ஸ்பெஷலாக சில ஜூஸஸ்லாம் இருக்கும், ஸோ அதை ஃபாலோ பண்ணுங்க. ஸ்கின் கேர் நீங்கள் பண்ணணும் அப்படின்னா நான் என்ன சொல்வேன், நிறைய க்ரீம்ஸை பிலீவ் பண்ணுறதை விட ஆர்கானிக்காக இருக்கிற ப்ராடக்ட்ஸை நீங்கள் பிலீவ் பண்ணுங்க அப்படின்றத நான் சொல்வேன். எப்போவுமே கர்ட் யூஸ் பண்ணுறது ஃபேஸுக்கு, இல்லை வந்துட்டு ஐஸ் பாத் பண்ணுறது, ஐஸ் கியூப்ஸ் எல்லாம் போட்டு நம்ம ஃபேஸை டிப் பண்ணுவோம்ல, ஸோ அதெல்லாம் நம்மளோட போர்ஸை ஷ்ரிங்க் பண்ணுறதுக்கு நிறைய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் இது பண்ணிட்டுருக்கேன், இது நீங்கள் பண்ணுங்கன்னா நான் சும்மா கேட்டுட்டும் சொல்லலை, இது எல்லாமே நான் ருட்டீனாக பண்ணுற ஒரு விஷயம். அதனால சம்மர் என்னால் ஓரளவுக்கு பிரச்சனை இல்லாமல் ஓவர் கம் பண்ண முடியுது. ஸோ இது எல்லாமே ரொட்டீனாக பண்ணிட்டு இருந்தீங்கனாலே போதும். ஸோ சீரியல் ஆர்டிஸ்ட்க்கு ஐ ரொம்ப முக்கியம், ஸோ அதுதான் பேசணும்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து கேர், செல்ஃப் கேர் பண்ணுறது வந்து டெய்லி ரொட்டீனில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா? ஐஸ் வந்து உங்களோட ஃபேஸுக்கே, உங்களோட ஃபேஸை வந்து ஃபேஸில் இருக்கிற ஒரு பெஸ்ட் ஃபீச்சர் அப்படின்னா அது ஐஸ் தான். உங்களோட ஐஸ் கேன் ஸ்பீக் மோர் louder than your actions. கண்டிப்பா. சோ அப்படி இருக்கும்போது இப்போ நீங்க நைட் ஃபுல்லாவே ஷூட் பண்ணிருப்பீங்க, காலையில ஃப்ரெஷ்ஷா இருக்கிறதுக்கு என்ன பண்ணுவீங்க? ஓகே, எஸ், எப்பவுமே இந்த மாதிரி லைட்ஸ்ல, ஜெனரலாவே இந்த மாதிரி லைட்ஸ்ல இருக்கிறவங்களும் சரி, இல்ல ரொம்ப வெளியில வேலை பார்க்கறவங்களுக்கும் சரி, ஃபர்ஸ்ட் கண்ணு தான் ஹீட் ஆகும். சோ வீட்ல தூங்கும்போது என்ன பண்ணணும்னா கொஞ்சம் கேஸ்டர் ஆயில் இருக்கல விளக்கணும், சோ இதை கையில கொஞ்சம் எடுத்து லைட்டா ஒரு 5 செகண்ட்ஸ் ரைட் சைடு, இது நான் டெய்லி, இதுவும் நான் டெய்லி பண்றேன். நான் சொல்ற எல்லாமே நான் எப்பவுமே ரூட்டீனா பண்ற விஷயம். ஓகே, ரைட் சைடில் ஒரு 5 செகண்ட்ஸ், லெஃப்ட் சைடில் ஒரு 5 செகண்ட்ஸ், கொஞ்சமாக இருக்கும் ஏன்னா ஃபேஸ் ஃபுல்லாக வழி அளவுக்கு இருக்கக்கூடாது. லைட்டாக எடுத்துட்டு லெஃப்ட் ஓவர்ஸ் இருந்தால் உங்களோட ஐப்ரோஸில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ ஐப்ரோஸும் வளரும், உங்களோட கண்ணில் இருக்க ஹீட்டு வந்து நல்லா அப்சர்வ் பண்ணும். இந்த நிறைய பேர் வந்து விளக்கான கண்ணுக்குள்ளே ஊற்றிட்டு தூங்குங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அது எந்த அளவுக்கு எஃபெக்டிவ், அது பண்ணலாமா வேணாமான்றது எனக்கு தெரியாது. கண்ணுக்குள்ளே நீங்கள் ஊற்றுறீங்களோ ஊற்றுலையோ, பட் கண்ணுக்கு கீழே கொஞ்சம் அந்த டார்க் சர்க்கிள் நிறைய இருக்கிறவங்க, நிறைய ஹீட் அப்சர்வ் பண்ணுறவங்க, இந்த மாதிரி ஒர்க்கில் இருக்கிறவங்கலாம் இதை நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு பெஸ்ட்டஸ்ட் டிப் நான் ஃபாலோ பண்ணதில். ஓகே, ஸோ உங்கள் இப்போ பார்க்கும்போது நீங்கள் மேக்கப் போட்ட மாதிரி தெரியல. மேக்கப் போடல, சாரி, நீங்க நம்ம ஷூட்டிங் லேட்டா வந்து. சோ சூப்பர், அதான் ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்க. அந்த என்ன வழியறதுன்னு சொல்லுவாங்க, அது தெரியவே இல்ல, அதை எப்படி ஹேண்டில் பண்றீங்க? அடிக்கடி டச் அப் பண்ணிப்பேன். அது ஏன் அப்படின்னா ஜென்ரலாக லைட்ஸில் இருக்கிறோம், நம்ம சம்மரில் இருக்கிறோம்னா நிறைய ஸ்வெட் ஆகிறவங்களுக்கு தான் நிறைய வந்துட்டு ஆயிலி ஆயிலியாக இருக்கும் ஃபேஸ். ஸ்வெட் ஆகிட்டே இருக்குதுன்னா அங்கே ஆயில் இருந்துகிட்டே இருக்கும் ஃபேஸ். ஸோ எனக்கு அதிகமாக ஸ்வெட் ஆகாது, பாடியே ரொம்ப ஹீட் பாடி அப்படின்றனால அதிகமாக ஸ்வெட் ஆகாது. தண்ணி நிறைய குடிக்க ட்ரை பண்ணுவேன், கொஞ்சம் ட்ரையாக தான் இருக்கும் எனக்கு ஸ்கின். ஸோ மாய்ஸ்சரைசர் அப்பப்போ ஷூட்டிங் ஸ்பாட்டில் போட்டுக்கிட்டு அப்படியே மேட்ச் பண்ணி ஊட்டிடுவேன். ஸோ இப்போ ஹீரோயின்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த லிப் ஃபில்லர், அதுக்கப்புறம் பொட்டாக்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அது பண்ணால் தான் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா கொஞ்சம் அழகாக தெரியுறோமா அப்படிங்கிறது இது பண்ணிட்டு நினைப்போம்.
இல்லை நம்ம ஒரு வாட்டி நம்மளோட ஃபேஸ் ரொம்ப பேடாக இருக்குன்னு நினச்சி நம்ம போட்டாக்ஸோ இல்லை லிப் ஃபில்லரோ எடுக்கிறோம், என்றைக்கோ ஒரு நாள் லைஃப்பில் ஒன் டைம் நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு பார்க்குறதுக்கு நீங்கள் ஏதோ ஒரு எக்ஸ்பெரிமெண்ட், நமக்கும் நிறைய ஆசை இருக்கும்ல ஜென்ரலாக, அந்த மாதிரி நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா தட்ஸ் ஓகே. நம்ம லைஃப்பில் எல்லாமே நம்ம என்ஜாய் பண்ணுறோம் அனுபவிக்கிறோன்ற மாதிரியான ஒரு கேட்டகரியில் போயிடும். பட் ஹேபிச்சுவலாக நீங்கள் அதை பண்ணால் தான் நீங்கள் அழகாக இருப்பீங்கன்ற மாதிரி ஒவ்வொரு இந்த காஸ்மெட்டிக் ட்ரீட்மெண்ட்ஸுக்குமே ஒரு 9 months எக்ஸ்பிரேஷன் தான் ஆக்சுவலாக. அந்த 9 months நீங்கள் திருப்பி ரீஃபில் பண்ணிகிட்டே இருக்கணும், ரீசர்ஜரி பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஒரு ஒரு வாட்டியும். ஸோ நீங்கள் ஒன்ஸ் ஹேபிச்சுவலாக ஆகிட்டிங்க அப்படின்னா உங்கள் மேலே இருக்கிற கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு சுத்தமாகவே போயிடும். நீங்கள் இதெல்லாம் பண்ணால் தான் வெளியில் நம்மளால் தலை காட்ட முடியும், இதெல்லாம் பண்ணால் தான் ஒரு கேமரா ஃபேஸ் பண்ண முடியுன்ற மாதிரி உங்களுக்கே ஒரு 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 விஷயம் வந்து க்ரியேட் ஆயிரும். அது உங்களை ரொம்ப இது பண்ணிடும். உங்களால் எவ்வளோ நாள் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க லேக்ஸ் அண்ட் லேக்ஸில், உங்களால் ஒரு பாயிண்ட்ல உங்களால் அதை ஸ்பெண்ட் பண்ணவே முடியலன்னா நீங்கள் வீட்டை விட்டே வெளியில் வர மாட்டீங்க. உங்களோட கான்ஃபிடன்ஸ் ஃபுல்லாக அந்த சர்ஜரியில் மட்டும்தான் இருக்கும், உங்களோட ஃபேஷியல் உங்களோட அந்த மாதிரியான விஷயத்தில் மட்டும்தான் இருக்கும். ஸோ நீங்கள் அதெல்லாம் பண்ணாமல் நேச்சுரலான விஷயங்கள் இப்போ போட்டாக்ஸ்லாம் பண்ணால் எனக்கு தெரிஞ்சு 2 நாள் டிஃப்ரென்ஸ் தெரியும். ஆப்வியஸ்லி அது உங்களுக்கு ரொம்பவே அழகாக காட்டும், இல்லைனா சொல்லவே கிடையாது. பட் அதுக்குமே ஒரு எக்ஸ்பைரேஷன் பீரியட் இருக்குல்ல, இந்த டைம் வரைக்கும் தான் இது இருக்கும், திருப்பி நீங்கள் மறுபடியும் பண்ணணும் இல்லை. ஒருவேளை உங்களால் பண்ண முடியலன்னா உங்களோட ஃபேஸ் எப்படி இருக்கும், பழைய மாதிரி தான் போகும், ஒரு பெரிய யூஸ் இல்லை. மேபி அதை சைட் எஃபெக்ட்ஸ் இருக்கவும் செய்யலாம், இல்லாமையும் இருக்கலாம்ல. ஆர்கானிக்காக நீங்கள் பண்ணுற விஷயம் தான் உங்களுக்கு லைஃப் லாங் கூட வரும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் அதில் 100% ரொம்ப உங்களுக்கு ஆசையாக இருக்குன்னா எப்பயோ ஒரு தடவை பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஹேபிச்சுவலாக மாற்றி உங்களோட கான்ஃபிடன்ஸ் ஃபுல்லாக அது மேலே வைக்காதீங்கன்றது மட்டும் தான் நான் சொல்லுவேன். ஒரு ஆர்டிஸ்ட்டாக வந்து நம்ம வந்து ஜிம் கண்டிப்பாக போகணுமா, அது ஒரு மித்தா, இல்லை நீங்கள் போயிட்டு உங்கள் உடம்ப வந்து ஃபிட்டாக வச்சுக்கிறீங்களா? ஜிம்மு, டயட்டு, எக்ஸசைஸ், இது மூணுக்கும் எனக்கும் சுத்தமாக சம்மந்தம் இல்லை. ஏன்னா இதை நான் லைஃப்பில் ஃபாலோ பண்ணதில்ல, அதுக்கான நெசசிட்டி எனக்கு வந்ததில்லை, இப்படியே இருந்து வெயிட்டே போட்டதில்லை. ஸோ அதனால் ஜிம் அப்படின்ற ஒரு விஷயம் எனக்கு தேவைப்பட்டது இல்லை, வரமாட்டேங்குது. ஹேண்டில்லாம் பண்ணல, மெயின்டைனும் பண்ணல, வரமாட்டேங்குது. சாப்பிட்டாலே எனக்கு நான்லாம் கேட்பேன், எனக்கு ஏதாவது வெயிட் கெயின் பண்ணுறது டிப்ஸ் கொடுங்க. நான் ஒர்க் அது எனக்கு என்னமோ நேச்சுரலாவா இல்லை ஜெனட்டிக்லாவே நான் அந்த மாதிரி இருந்துட்டனால எனக்கு பெருசாக மேபி ஆஃப்டர் மேரேஜ் சைல்ட் பர்த்க்கு அப்புறமா வெயிட் போடுமா அப்படின்றது தெரியல, போட்டாலும் போடலாம். பட் அதுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா எந்த எக்ஸ்ட்ரா கேர்லாம் கிடையவே கிடையாது. நான் சொல்ல போனால் நான் வெயிட் கெயின் பண்ணணுன்றது தான் எனக்கு ரொம்ப யோசிக்கும், அந்த மாதிரி எந்த எக்ஸ்ட்ரா கேரும் எடுத்தது கிடையாது. ஓகே, நீங்கள் ஜிம் போகணும் அப்படின்னா உங்கள் பாடி டோனாக வச்சுக்கிறீங்க, ஹெல்த்தியாக இருக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக ஜிம் போகலாம், டிபெண்ட்ஸ் ஆன் யூ. ஓகே, நீங்கள் வந்து ஒர்க் பண்ணும்போது சில சீரியல் ஆர்டிஸ்ட் பார்த்துட்டு உங்கள் பொட்டாக்ஸ்லாம் பண்ணிட்டு வந்திருப்பாங்க, ஃபில்லர்ஸ்லாம் எனக்கே தெரிஞ்ச நான் கூட நடிச்ச ஆர்டிஸ்டே வந்து இவங்க இப்படி இல்லையே அப்படின்னு சொல்லி எடுத்து போய் பார்த்தா அவங்க பண்ணிருப்பாங்க. சரி ஓகே, இப்போ அந்த மாதிரி ட்ரெண்ட் ஆயிடுச்சு இல்லையா, ஸோ பழைய டைம்ல யாரும் அந்த மாதிரி பண்ணதில்லை. அந்த சைடு நதியா மேம் என்ன சர்ஜரி பண்ணாங்க, மீனா மேம் என்ன சர்ஜரி பண்ணாங்க, அவங்கெல்லாம் இன்னைக்கு வரைக்கும் அழகா இல்லையா, நான் அப்படிதான் பார்ப்பேன். சிம்ரன் என்ன சர்ஜரி பண்ணாங்க, ஸோ இவங்கெல்லாம் எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் இன்னைக்கு வரைக்கும் ரசிக்கிறாங்கல்ல. ஸோ ஏன் இப்போ நடுவில் இந்த மாதிரி மாறிடுச்சுன்னு தெரியல, மேபி அப்கிரேடேஷன். லாஸ்ட் க்வெஸ்சன் வந்து வச்சுக்கலாம். ஸோ இவ்வளோ வருஷம் ஃபீல்டில் இருக்கீங்க, கண்டிப்பாக வந்து பேக் டு பேக் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துட்டுருக்கும், அட்வர்டைஸ்மெண்ட் வரும், இப்போ இன்ஸ்டாகிராம் ஆப்வியஸாக டிஜிட்டல் மீடியா வளர்ந்துட்டுருக்கு அதுக்கு வரும், அந்த டைம் அலாட்மெண்ட் எப்படி வந்து மேனேஜ் பண்ணுறீங்க? இல்லை எனக்கு அது எப்போவுமே கஷ்டமாக இருந்தது, ஏன்னா நான் சைமல்டேனியஸாக 2 ப்ராஜெக்ட்ஸ் இது வரைக்குமே பண்ணதில்லை, ஒரு ப்ராஜெக்ட் தான் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு எல்லாத்துக்குமே கொஞ்சம் டைம் பிரச்சனை கிடையாது, ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளாக தான் இப்போ வரைக்கும் இருந்திருக்கு. ஓகே, பிளஸ்ஃபுல்லி எஸ். ஓகே, ஸோ மேம் செட்டுக்கு நடுவில் இவ்வளோ ப்ரெஷரான ஒரு டைமில் வந்துட்டு நான் கேட்ட கேள்விக்கெல்லாம் ரொம்ப பொறுமையா அண்ட் வந்து ரொம்ப கிளீனா வந்து எக்ஸ்பிளனேஷன் இருந்துச்சு. ஸோ தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச். ஸோ ரொம்ப பேசின அந்த தருணமே எனக்கு தெரியல, ரொம்ப ஸ்பீடா போயிடுச்சு டைம். ஸோ குமுதமோட ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ நினைக்கிறேன். ஸோ எனக்கும் ரொம்ப 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 சந்தோஷம் குமுதம் வழியா எல்லாரையுமே மீட் பண்ணதுல. விஷிங் ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ, தேங்க்யூ மேம், தேங்க்யூ சோ மச். ஸோ இதே போல வேற ஒரு எபிசோட்ல வேற ஒரு சூப்பரான கெஸ்டோட நான் வந்து உங்களை மீட் பண்றேன். அண்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் சுகன்யா மனோகரன் சைனிங் ஆஃப். உங்கள் கனவு ரிட்டையர்மெண்ட் வாழ்க்கையை தேர்ந்தெடுக்க இந்த மகாசிவராத்திரி வாரத்தில் ஓர் அற்புத வாய்ப்பு. அனன்யாஸ் நானா நானி ஃபேஸ் 7 booking started. தமிழ் பால் பொருட்களை தமிழகம் முழுவதும் விநியோகம் செய்ய விநியோகஸ்தர்கள் தேவை. விநியோகஸ்தராக இருக்க செக்யூரிட்டி டெபாசிட் தேவையில்லை. உணவுப் பொருட்களின் விநியோகஸ்தராக இருக்க வேண்டும். அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் 11 நாட்களில் தீர்வு காண ஸ்ரீ மாரியம்மன் ஜோதிட நிலையம். தொடர்புகளுக்கு 00091 990 816 585 6